அஸ்லாம் வலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா சாப்பி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான நெத்திலி மீன் குழம்பு தேங்காய் பால் ஊற்றி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து குழம்பு பதத்தில் இல்லாமல் கிரேவி பதத்தில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்தோட அட்டகாசமாக இருக்கும், வெறும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்தி கூடையும் அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த நெத்திலி மீன் குழம்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடவுள் நம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம சேர்க்க வேண்டியது பார்க்கலாம். நான் 10 பல் பூண்டை 2 2 வெட்டி வச்சுருக்கேன். நான் 1 கொத்தளவுக்கு கறிவேப்பில்லை, அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூண்டை சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து ஒரு நல்ல வாசமாக இருக்கும். பூண்டோடையே சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்லையே கருவேப்பிலை, அதையும் சேர்த்துட்டு 1-10 செகண்ட் மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி ஒரு வாசனை வரும், அந்த ஸ்டைலில் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்லையே வெங்காயம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு எதுக்காக பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது கிரேவி வந்து நமக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும், சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது கிரேவி வந்து நல்லா நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ 2 வெங்காயமும் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஏதாவது 1 வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி வதங்குறதுக்காக உப்பும் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கும் தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மேஷ் ஆகி வரணும். தக்காளி வந்துட்டு நம்ம சேர்த்த மாதிரியே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கொழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொழம்பு மிளகாய் தூள் வேணான்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனால் தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டைலில் நம்ம 1 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்துட்டு நம்ம புளி சேர்க்காமையும் செய்யலாம், ஆனால் புளி சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் புளி வேணாம்னு நினச்சிங்கன்னா புளி சேர்க்கறதுக்கு பதிலாக இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷம் வரைக்கும் குழம்பு கொதிக்க விட்டுக்கோங்க. நான் இப்போ புளி சேர்த்து 10 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு குழம்பு கொதிக்க விட்டுட்டேன். குழம்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த குழம்பு வந்துட்டு இப்போ நீங்கள் பூண்டு குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வெங்காய குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு குழம்பாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக வெங்காய குழம்பும் பூண்டு குழம்பும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி இதில் மீன் சேர்த்து செய்ய போகிறோம். நான் நெத்திலி மீன் வந்து 350 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சென்டரில் உள்ள முள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். முள்ளை வந்து எதுக்காக எடுத்தீங்க நிறைய பேர் கேட்பீங்க. முள் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம மீனை சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரேவி ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் முள்ளோட சேர்த்தீங்கன்னா கிரேவி ஃபுல்லாக முள்ளாயிடும். ஸோ இந்த அளவுக்கு முள்ளை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாகவே எடுக்க வந்துடும். இப்போ மீன் சேர்த்து கிரேவியை எல்லா சைடுமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மண்சட்டியில் நீங்கள் கிரேவியோ இல்லை குழம்போ செய்கிறீங்க அப்படின்னா அப்பப்போ அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க, அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். இப்போ வந்து மீன் சேர்த்து கிரேவி 1 கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி தேங்காய் பால் வந்துட்டு நல்லா திக்காக கரைச்சி எடுத்திருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் வந்து இந்த கிரேவிக்கு சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது, சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து இந்த குழம்பு இந்த கிரேவி செய்கிறீங்க அப்படின்னாலும் 5 நிமிஷம் மாதிரி மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. நானுமே தேங்காய் பால் சேர்த்து 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டேன். இப்போ சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு ரெசிபியை நான் சொல்லிக் கொடுத்த இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.